subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell symbol click பண்ணிருங்க அப்படினா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு notification. Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறேன்னா Redmi தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் phone வந்து நியூவா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன மொபைல்னு பாத்தீங்கன்னா Redmi 9a அப்படிங்கற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Redmi 9a ங்கற மொபைல் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஆல்டர்னேட்டிவா தான் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இது லான்ச் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 12 மணிக்கு வந்து Flipkart நேம் MI ஸ்டோர்ல வந்து ஆபீஷியலா அவங்களே சேல் பண்ண போறேன்னு ஆபீஷியலா சொல்லிருக்காங்க. இதுக்கான நிறைய இது வந்து Flipkart அந்த MI ஸ்டோர்ல வந்து இப்ப போட்டுருக்காங்க அப்டேட் எல்லாம். இது பாத்தீங்கன்னா பிக் ஆன் ஸ்கிரீன் அப்படினு போட்டு மல்டி டாஸ்கிங் அப்படி இப்படின்னு ரேம்ல போட்டு என்னென்னமோ போட்டுருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து மொபைல்ல வந்து இருக்காதுன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் மொபைலு. இதுக்குள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிக் ஆன் ஸ்க்ரீனு ஃபோட்டோகிராஃபி அப்படி இப்படின்னு போட்டு எரிஞ்சிட்ருக்காங்க. என்னென்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா பிக் ஆன் பேட்ரி இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி என்னமோ சொல்லியிருப்பாங்க. மேட் இன் இண்டியா, ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இஸ் இண்டியா நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி வழக்கம் போல் கொடுத்துட்டாங்க. MI 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் கிடச்ச லீக்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக்கு, ப்ளூ, க்ரீன். இது 3 கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. இது கொஞ்சம் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடச்ச லீக்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் அஃபிஷியல் கிடையாது. சில இது மட்டும்தான் அஃபிஷியல்னு தான் சொல்ல முடியும். இந்த கலர் வந்து அஃபிஷியல் லீக்ஸ்ன்னு சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 194 கிராம் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த அளவுக்கு எல்லா டிஸ்பிளேலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 13MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிவைல் கேமரா செட்டப் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பேக்கில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டர் டாப் நாட்ச் வச்சு அதுலேயும் ஒரு சிங்கிள் கேமரா 5MP கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சுத்தமாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னமோ சொன்னாங்க கேமிங்கு இது அப்படி இப்படின்னு. ஆனால் இதை பவர் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G 25 தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 25 and 35க்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. 25 பார்த்தீங்கன்னா 90,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 35 பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பாயிண்ட் அதிகம் 1,00,000க்கு ஈக்குவலான ப்ராசர்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 வரைக்கும் தான் நிறையவே சான்ஸ் இருக்குன்னு அப்படின்னு அவங்களே நிறையா வெப்சைட்டில் போட ஆரம்பிச்சிருக்காங்க ரூமர்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து MIUI 12 வந்து ரன் ஆகுது. லேட்டஸ்ட் OS தான் நல்லாவே இருக்கும். அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட் அவங்களே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 mAh மேசிவ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. 5000 mAhங்கிறது ஓகேன்னே சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு நாள் வந்து சாலிடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே இல்லைன்ட்டாங்க. அதுக்குமெல்லாம் மைக்ரோ USB வருமா இல்லை Type C போர்ட் வருமானு ஒன்று யாருக்குமே கன்ஃபார்மாக தெரில. அப்புறம் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8000க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா 9000க்கு சேல் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா MI ஸ்டோர்ஸ் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லாம் இப்போ அஃபிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 15ஆம் தேதி லான்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.